வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து அகிலாண்டேஸ்வரி உடனுர எகத்தீஸ்வரர் கோயில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் சாரம் அப்படின்னு பேர். சாரம்ங்கிறது திண்டிவனத்துலேருந்து மெட்ராஸ் போகிற ஹைவேலேயே இருக்கிற ஒரு ஊர் தான் சாரம். அதில் நீங்கள் மேப் போட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்படியா? இங்கே ஐயா ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னும் தகவல் சொன்னார். இது வந்து பல்லவர் காலத்திலேயே வந்து ஒரு சுதை கோயிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து கற்கோயிலாக மாற்றிருக்காங்க. இந்த கோயிலோட ஒரு பிரகாரத்தை நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பழமை சான்று உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இவங்களாம் பண்ணியிருக்காங்க, எடுத்து பண்ணியிருக்காங்க. ஐயா ஒருத்தர் இருக்கார் தனசேகர் அப்படின்ட்டு, அவர் தான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கும், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுவார். ஸோ இந்த கோயில் வந்து சிதிலமாக கொஞ்சம் இருந்திருக்கு, அவர் தான் எடுத்து கட்டி இப்போ நிறைய பண்ணியிருக்காருங்க. இங்கே ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல், இது ஒரு 6ஆம் நூற்றாண்டுலேயே கோயிலாக இருந்திருக்கிற ஒரு இடம். ரெண்டாவது, ஜேஷ்டாதேவிக்கு ஒரு சிலை இருக்குது, பழைய சிலை. இங்கே இருக்கிற பிள்ளையார் மாதிரி பார்க்குறது ரொம்ப ரேர். பல்லவர் காலத்து அந்த ஒரு குடைவரை பிள்ளையார் மாதிரி இருக்கிறது மாதிரி ஒரு பிள்ளையார் இருக்குது. குடைவரைன்னு சொல்லக்கூடாது, கல்லுலேயே வடித்த ஒரு பிள்ளையார் இருந்தாங்க. ஜேஷ்டாதேவி தூரத்தில் இருக்காங்க, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. எங்கேயும் பார்க்க முடியாத இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சாஸ்தாவாக சுப்பிரமணியர். ஸோ இந்த வடக்கு கோஷ்டத்தில் எப்பயுமே பிரம்மா தான் இருப்பார். அந்த இடத்துல சுப்பிரமணியர் அந்த பேரும் அவங்க போட்டிருக்காங்க. விஷ்ணு துர்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசண்டான சிலைகள் நினைக்கிறேன். சண்டேஸ்வரர் சன்னிதி இருக்குது, கொஞ்சம் புதஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சண்டேஸ்வரரும் வந்து சண்டிகேஸ்வரர், அவரும் வந்து ரொம்ப பழமையான ஒரு இந்த பல்லவர் காலத்து இதுங்கிறது உங்களுக்கு பார்த்தால இது கல்லில் அப்படியே வடித்து விட்டுருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு இல்லையா. ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நவக்கோள்கள்னு அழகாக தமிழில் எழுதியிருக்காங்க, நவ கிரகம்னு எழுதாமல். ஸோ இங்கே தூரத்தில் ஐயனாரப்பன் இருக்கார், அதுவும் வந்து 6 to 7ஆம் நூற்றாண்டு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த கல்லில் வடித்ததுங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அந்த பழமை தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு மட்டும் ஒரு விமானம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க, இங்கே நேராக அகத்தீஸ்வரர் இருக்கார், அவரை பார்த்தோம். ரொம்ப பழமையான ஒரு மூர்த்தம் அது. உங்களுக்கு வந்து அதை தவிர பதஞ்சலி வியாகரபாதர் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கல்லில் ஒரு ஓரமாக அவங்க ரெண்டு பேரும் புடைப்பு சிற்பமாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். இங்கே ஒரு அழகான பிள்ளையார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே புடைப்பு சிற்பமாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம் திருப்பி இங்கே கர்ப்பகிரகத்துக்கு. ஸோ இந்த அருமையான இந்த கோயிலை பாருங்கள். நான் காட்டின பிள்ளையார் வந்து இவர் தான், இந்த இங்கே இருந்த பல்லவர் காலத்து பிள்ளையார். இது மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ரேராக தப்பு. அதை காட்டுறாரு ஐயா நமக்கு. புடைப்பு சிற்பம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நானே இப்போ அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது. இது நான் எங்கேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி. அந்த லகுலீசர் அப்படின்னு அரிட்டாப்பட்டின் மதுரைக்கிட்ட இருக்குது, அதுவும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பெரிய மூர்த்தி, கல் குடைவரையாக இருக்கும். இது வந்து தனியாக ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது. சண்டிகே நம்ம பார்த்தேங்க, சண்டிகேஸ்வரர், ஐயனா அவரப்பர், ஜேஷ்டாதேவி, இந்த பிள்ளையார் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து பாருங்கள், நான் காமிச்ச இந்த வியாகரபாதர் இங்கே இருக்கார் உங்களுக்கு தெரியும். அதேமாரி பதஞ்சலி வந்து இங்கே இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் பதஞ்சலி. ஸோ இவங்களாக தான் இந்த கோயிலுடைய ஒரு பழமைக்கு ஒரு சான்று. இது ஒரு கற்றளியாக இருக்குது, அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. சாஸ்தாவாக அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த அருமையான கோயிலுக்கு வாங்க. சாரம் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் வந்து மேப்லேயே தெரியும், கூகுள் மேப்லேயே வருது. உங்களுக்கு அப்படி தேவைனாலும் நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க. வருதுங்க, ரைட்டுங்க. நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். நன்றி.